உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. சோ நிறைய விஷுவலைஸ் பண்ணுவீங்க, நீங்க நிறைய டெக்னிக்ஸ் பயன்படுத்துவீங்க. இப்போ வந்து கடன் பிரச்சனை, எப்படி கடன் பிரச்சனையை எப்படி விரட்டுறது? சோ என்ன சொல்றது, ஏதோ மாயாஜாலம் பண்ணி மந்திரஜாலம் பண்ணி இந்த கனதை அடைச்சா நல்லா இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு நிறைய இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. எனக்கே ஷாக்காக இருக்கும், ஹிப்னோடைஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த கடன்லாம் அடைச்சிருங்க அப்படின்வாங்க. 75 லட்சம் ரூபா கடன் வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு 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 மாயத்தில் வருவாங்களான்னு தெரியல. ஹிப்னோடைஸ் பண்ணி எனக்கு என்னோடய கடன்லாம் அடைச்சிருங்க சார். சி, கடன் வந்து ஒரு கடன் வந்து உங்களுக்கு சேருது அப்படின்னா ஒரே நாளில் சேராது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துருக்கும். நீங்கள் வந்து அலர்ட்டாக இருந்து, உஷாராக இருந்து, கான்ஷியஸாக இருந்து அதை நீங்கள் வந்து உங்கள் அறிவை கொண்டு, உங்கள் ஞானத்தை கொண்டு அடைக்கிறதுக்கு பார்க்கணும். இப்போ வந்து நானே என்ன சொல்லியிருப்பேன், இப்போது என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கெலாம், நீங்கள் வந்து கொஞ்சம் மெனக்கெடுங்க சார். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் போய் கொஞ்சம் வந்து நீங்கள் மெனக்கெட்டு அறிவு கொஞ்சம் வந்து வேலை கொடுங்க. வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ஏற்படும். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து கைட் பண்ணலாம். குழந்தைகளாக இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நிலைக்கு மாறிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ வந்து டைவர்ஸ் வந்து ஐடியில் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் மார்க்கெட்டிங்கில் இருக்க பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வந்து பெருசாக நடக்கலைன்றாங்க. ஏன் டைவர்ஸ் வந்து அதிகமாக நடக்குது ஐடியில் இருக்கவங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது அவனுக்கு. இப்போ வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து அவங்களால தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க, அதிகமான சம்பளம். இப்போ மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 16-18% தான் சக்ஸஸ் ரேட்டு. அவன் வந்து ட்ரை பண்ணுவான், ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்க கிளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னா விசிட்டிங் கார்டை கொடுத்து லிட்டில் பிட் ஸ்மைல் அண்ட் ஹி வில் கம். பட் ஆனால் ஐடி அப்படி கிடையாது. ஸோ லாட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் மார்க்கெட்டிங்கில் வந்து இருக்குது. உங்கள் வாய் லைஃப்லையும் சொல்கிறேன், கடன் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஆழமாக யோசிங்க சார். சரி, நான் என்ன சொல்வேன், வெளியில் வந்து நீங்கள் வெற்றியை பார்க்கறதுக்கு முன்னாடி, வெளி உலகத்தில் நீங்கள் வெற்றியை பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்கள் உள் உலகத்தில் நூத்துக்கணக்கான முறை, ஆயிரக்கணக்கான முறை நீங்க வெற்றியை பார்க்கணுங்க. You have to visualize before it comes into the reality. முன்னாடி 1000 வாட்டி போரிஸ் பேக்கரை கேக்குறாங்க. போரிஸ் பேக்கர் விம்பிள்டன் சாம்பியன்ஷிப்ல வந்து கேக்குறாங்க, வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், மிகப்பெரிய சாதனை போரிஸ் பேக்கர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டென்னிஸ்ல. அவர் என்ன சொல்றாரு, நான் வெளி உலகத்துல நான் வந்து நான் வெற்றி அடைறதுக்கு முன்னாடி நான் உள்ள உலகத்துல வந்து நான் வந்து நூத்துக்கணக்கான முறை நான் பார்த்தேன். See into your inner world. நிறைய முறை பாருங்க. People are not believing. அவங்க ஆற்றல், நான் சொல்லிட்டேனே, ஆலமர விதை நீ. நீ ஒரு ஆலமரத்தோட விதை. உன் ஹிடன் பொட்டென்ஷியல் உனக்கே தெரியல. நீ வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க எல்லாருமே, நீங்க ஒரு ஆலமர விதை. அந்த ஆலமர விதை விருட்சம் அடைஞ்சது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மரமாக, மிகப்பெரிய ஒரு மரமாக, பலருக்கு வந்து அது வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக மாறும். ஆனா ஃபோக்கஸ்டா இருக்கணும், அந்த அந்த விதைய வளர்க்கறதுல மிகப்பெரிய ஃபோக்கஸ்டா இருக்கணும். உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதுக்கு ரெகுலரா நீங்க தண்ணி ஊத்தணும், நீங்க ரெகுலரா உரம் போடணும். யூ நீட் அ டீம். நீங்க ஒருத்தர் மட்டும் செய்ய முடியுமா சாதனைகளை? இன்னைக்கு வந்து ஒரே ஒருத்தன் தான் ஏஎல் சூர்யா. நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு வந்து இப்படி வந்து இன்னைக்கு ஒரு வாரம் எந்த ப்ரமோஷனும் நான் பண்ணல, ஓப்பனாக சொல்கிறேன். நான் யூடியூப்பில் போட்டேன் தவிர ஐ டிட் நாட் ப்ரொமோட். நான் வந்து இவ்வளோ பேர் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா தெரியல, இறை சக்தி அதோடைய வந்து ஒரு கிருபையா என்னன்னு தெரியல. ஸோ அதனால என்ன சொல்றது, கடனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து ஞானத்தோட பார்க்க கற்றுக்கோங்க, ஞானத்தோட அணுக கற்றுக்கோங்க. நீங்கள் அழுகிறதுனாலையோ புலம்புறதுனாலையோ எந்த ஒரு விஷயமும் மாற போறது கிடையாது. ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஃபினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். நீங்க வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, யூ டோன்ட் ஹாவ் டைம் டு திங்க். உங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கே நேரம் கிடையாது. அப்புறம் எப்படி வாழ்க்கையில வளர்ச்சி வரும்? பயப்படுறீங்க. வாங்க, சாதிக்கணுமா, ஜெயிக்கணுமா? ஒண்ணுமே இல்லாத சாதிச்சிருக்கான். உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். குதிங்க, வரும் ரணம் வரும். குரங்கு தெரியுமா, குரங்கு ஏன் தெரியுமா செத்து போகுது? குரங்கு, குரங்குக்கு ஒரு அடிபட்டுருச்சு வச்சுக்கோங்களேன், குரங்கு என்ன பண்ணும், கையை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்குங்க, நோண்டிக்கிட்டே இருக்கும் குரங்கு.
கம்முன்னு விட்டா ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடுமா? ஆகாதான். ஆனா அந்த குரங்குக்கு அந்த அறிவு கிடையாது. அது என்ன பண்ணும், அதை சொரிஞ்சு 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 விட்டு அது செப்டிக் ஆகும். செப்டிக் ஆகி கம்ப்ளீட் பாடியும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படிதான் உங்களுடைய ஒரு தாட், அந்த தாட் வந்து உங்களை வந்து மேம்படுத்துதா இல்ல உங்களை கீழே தள்ளுதா? The thought is breaking you or making you very, very important. So, இப்போ நிறைய வந்து விஷுவலைசிங் எல்லாம் நம்ம பண்ணதான் போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை நான் சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய ரிஜெக்ஷன்ஸ். யார் சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு? நீங்க சொல்லலாம், இன்னைக்கு வந்து எனக்கு சப்போர்ட் இல்லை, அந்த சப்போர்ட் இல்லை, இந்த சப்போர்ட் இல்லை. See, nobody is going to support you, first of all. நீ தான் வரும்போது அந்த புல்லட் வந்து எப்ப வரும், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. டக்குன்னு இப்ப நான் என்ன சொல்லுவேன், நீங்க எல்லாருமே 10 பேருக்காவது நீங்க வந்து இந்த விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லுவேன். ரெகுலரா வந்து அப்பதான் இதை கண்டக்ட் பண்ண முடியும். 100 கணக்கான பேர், 1000 கணக்கான பேர் இது வந்து கலந்துக்கிட்டாதான் செய்யணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். நான் இதை எப்படியோ செய்யணும், செய்யதான் போறேன். நான் ஒரு ஓத் எடுத்துட்டேன், ஐ எம் கோயிங் டு டூ திஸ். எனக்கு வந்து நான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன். சி, என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க சார். நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இப்பவே நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். நாளைக்கு, நாளா நாளைக்கு, அப்புறம் பார்ப்போம், நான் வந்து யோசிக்கிறேன். சி, என்னுடைய கேரக்டர் என்ன தெரியுமா, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடி என்னோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சிருக்கும் சார். 2005 ஒரு சிடி போடுறேன் சார். கிட்டத்தட்ட எங்கிட்ட எங்க அப்பா வந்து கல்ல தூக்கிய மேல போடல. எங்க அப்பா வந்து ஈகோயிஸ்டிக் கேரக்டர், நான் வந்து ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எங்க அப்பா கங்கணம் கட்டினார். அதுதான் உண்மை. 2005 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணேன், சொந்த பணம் செலவு பண்ணேன். 2005 நான் வந்து 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணேன் சிடி வெளியிட்டேன். பிரபலமான பாடகர்கள் எல்லாம் பாடுறாங்க, அதை வந்து வெளியிட்டு ஒரு நாட் ஈவன் சிங்கிள் சிடி ஹஸ் பீன் சோல்ட் அவுட். ஒரு சிடி கூட விக்கல. உங்க மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி வந்து இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பட் ஐ டிட் நாட் கிவ் அப். இன்ன வரைக்கும் நான் சொல்றேன், நெருப்பி நினைச்சிட்டு இருக்கலாம். நேத்து கூட போட்டிருந்தாங்க ஆன்மீக அரசியல் ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே ஃபைன், உங்க வார்த்தை பழிக்கட்டும், அவங்க வார்த்தை பழிக்கட்டுமே, என்ன தப்பு, நம்ம தமிழ்நாடு முன்னேறட்டுமே. சி, தட் இஸ் அ விஷன். ஏஎல் சூர்யா, எனக்கு தெரியும் நான் என்னவாக போறேன்னு. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா நீங்க என்னவாக போறீங்கன்னு? ஐ நோ அபவுட் மை லைஃப். உங்க லைஃப் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு பயம் வருமா வராதா? பயமே வராது. உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, நான் வேடிக்கைதான் பார்ப்பேன். தட்டுல கொண்டு வந்து சோற கொண்டு வந்து போடுவான், இறைவன் கொண்டு வந்து சோற போடுவான், இது நடக்கும் அவ்வளவுதான். எப்படி நடக்கும் அதான் சொன்னேன், இறைவனுடைய திட்டங்கள் அதிசயமானவை, செயல்முறைகள் அதை விட அதிசயமானவை. நமது சுவர்ணகாளீஸ்வரர் கோயில் திருப்பணிகள் பக்தர்கள் ஆதரவால் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவது அனைவரும் அறிந்த ஒன்றே. பற்பல முயற்சிகளுக்கு பின் பல வருடங்களை கடந்து அடுத்த மாதம் June 25 சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்கொடை அளித்த பக்தர்களுக்கும் இனி அளிக்க இருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஈசனின் அருள் கிடைக்கப் பெற பிரார்த்தனை செய்கிறேன். அதேபோல பக்தர்கள் அனைவரும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.